நிறைய பேருக்கு இல்லை போடுது. நான் எவங்கிட்டையும் சாரி கேட்குமான். ஓகே, உங்ககிட்ட யாராவது சாரி கேட்டுருப்பாங்க அந்த அனுபவம்? ஏன்னா இது கம்மியாக இருக்குது, கேட்டுக்காங்க. ஓகே, சாரி மற்றவங்க கேட்கும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சா? நீங்கள் சாரி கேட்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு? பா என்ன சத்தம்! நம்ம சாரி கேட்கும்போது தான் சந்தோஷமாக இருக்கு, ஆனால் கேட்க மாட்டோம். கேட்போம், என்ன கேட்பீங்க? ஓகே, பிரியமானவர், இன்றைக்கு நமக்கு மன்னிப்பை பற்றி சிந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 1981 உலகத்தில் 2 சுடப்பட்டார்கள். ஒன்று திருத்தந்தை ஜான் பால் செகண்ட். 1981 மே 13 வத்திக்கான் நகரிலே திருத்தந்தை அவர்கள் மக்களை சந்திக்கிற போது, அந்த வேட்டிக்கனில் ஏறு மக்களை பார்க்கிற போது, முகமது அலி என்கின்ற ஒருவர் துப்பாக்கியால் திருத்தந்தையை சுட்டார். ரொனால்ட் ரீகன் அடுத்த அதே ஆண்டு, ரொனால்ட் ரீகன் மார்ச் 30 1981 அமெரிக்க நாட்டுடைய ஜனாதிபதியாக இருந்த ரொனால்ட் ரீகன் சுடப்பட்டார். 2 அந்த சுடப்பட்ட போது சொன்ன விஷயங்கள், ரொனால்ட் ரீகன் சொன்னார், என்னை சுட்டவன் சரியாக பயிற்சி எடுக்கவில்லை, அதனால் நான் தப்பித்து விட்டேன். அவர் புடைச்சிக்கிட்டார், நான் தப்பித்து விட்டேன், என்னை சுட்டவன் சரியாக பயிற்சி எடுக்கவில்லை, ஒருவேளை அவன் சரியாக சுட்டியிருந்தால் நான் அதே இடத்துல இறந்து போயிருப்பேன் என்று நகைச்சுவையாக சொன்னார். ஹி நீட்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொன்னார். அவருக்கு இன்னும் பயிற்சி தேவை, என்னை சுட்டவனுக்கு இன்னும் பயிற்சி தேவை. திருத்தந்தை சொன்னார், என்னை சுட்டவனை நான் மன்னிக்கிறேன், என்னை சுட்டவனை நான் மன்னிக்கிறேன். இந்த 2 நிகழ்வுகளையும் ஒன்றாக அப்போது ரெண்டுமே கிட்ட கிட்ட 1981 ஒன்று மார்ச் 1 இன்னொன்று மே 1 இந்த 2 நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்துச்சு, ஒரு கட்டுரை ஒன்று வந்தது. அதனுடைய தலைப்பு, ரொனால்ட் ரீகன் ஷோட் ஹவ் ஹியூமன் ஈ வாஸ். ரொனால்ட் ரீகன் ஷோட் ஹவ் ஹியூமன் ஈ வாஸ். அவர் தன்னுடைய மனித நேயத்தை வெளிப்படுத்தினார். ரொனால்ட் ரீகன் தன்னுடைய மனித நேயத்தை வெளிப்படுத்தினார். போப் ஷோட் ஹவ் டிவைன் ஈ வாஸ். ஹவ் டிவைன் ஈ வாஸ். அவர் தன்னுடைய தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தினார். மன்னிப்பது என்பது தெய்வீக தன்மை, இதைத்தான் அந்த கட்டுரை சொன்னது. மன்னிப்பு என்பது தெய்வத்தினுடைய தன்மை, அது மனுஷனுடைய தன்மை கிடையாது, தெய்வத்தினுடைய தன்மை. ஒவ்வொரு தடவையும் நாம் மன்னிக்கிற போது நாம் கொஞ்சம் தெய்வமாக மாறுகிறோம். ஒவ்வொரு தடவையும் நாம் மன்னிக்கிற போது நாம் கொஞ்சம் மனித தன்மையில் இருந்து உயர்த்தப்படுகிறோம். இன்றைக்கு மன்னிப்பை பற்றி ஆண்டவர் நமக்கு மிக அழகாக சொல்கிறார். அந்த கதையை பற்றி, அந்த நிகழ்வை பற்றி நாம் நிறைய கேட்டிருப்போம். பேதுரு 7 மன்னிச்ச போதுமா அப்படின்னு கேட்குறார். பேதுருக்கு எப்பவுமே ஒரு இது தான், நான் முக்கியம், நான் நல்லா பண்ணுறேன், நான் ஆழமாக விசுவாசம் வச்சுருக்கிறேன், எல்லாத்தையும் முந்திப்பார். இங்கே பேதுரு 7 மன்னிச்ச போதுமா என்று பெருந்தன்மையோடு வந்து இயேசுவிடம் கேட்கிறார். ஏன் பெருந்தன்மையோடு கேட்கிறார் என்றால், யூத சமூகத்தில் ஒருவன் இன்னொருவனுக்கு எதிராக 3 தப்பு செஞ்சால் 3 மன்னிக்கலாம், மேக்சிமம் 3 மன்னிக்கலாம். அதற்கு மேல் அவன் தவறு செய்தால் அவன் அவனை தண்டிக்கலாம், தவறு செய்தவனை அவன் தண்டிக்கலாம். அப்போ யூத சமூகத்தில் அதிகபட்சமாக மன்னிப்பு என்பது எத்தனை தடவை? 3. இப்போது பேதுரு தன்னை மிக உயர்ந்தவனாக, மிக நல்லவராக வெளிப்படுத்துகிறார். 3 என்ன ஆண்டு வர? 7 மன்னிக்கலாமா? இயேசு பேதுரு பற்றி ரொம்ப பெருமையாக, ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவார், அது எதிர்பார்ப்பிலே சொல்லியிருப்பார். ஆனால் நம்ம பசங்களாம், யூத் பசங்களாம் சொல்லுவாங்க, சரியான பல்பு வாங்கினார் அப்படின்ட்டு. ஆக பேதுருக்கு மிகப்பெரிய பல்பு தான். என்னென்னா அவர் சொல்லுகிறார், 7 அல்ல, 70 7. 7 என்பது விவிலியத்தில், 7 என்பது முழுமையை சுட்டி காட்டுகிறது, முழுமையை சுட்டி காட்டுகிறது. ஈஸ் இங்கே 7 அல்ல, 70 என்று சொல்லுவது வெறும் எண் கிடையாது. இட் இஸ் நாட் ஓன்லி நம்பர்.
70 தடவை மன்னித்தா போதுமா, அல்லது 7×7 அந்த தடவை அத்தனை தடவை மன்னித்தா போதுமா? பேதுரு எண்ணிக்கையை பேசுகிறார், இயேசு எண்ணிக்கை பற்றி பேசலை, முழுமையை பற்றி பேசுகிறார். எத்தனை தடவை ஒருவர் மன்னித்தா போதுமா எண்ணிக்கொண்டிருக்க முடியாது, மாறாக முழுமையாய் மன்னிக்க வேண்டும். இதுதான் இதை வாசகத்தினுடைய மைய சிந்தனை. பிரியமானவர்களே, இந்த வாசகத்தை நான் அப்படியே மீண்டும் சொல்லாமல் இந்த வாசகத்திலிருந்து வரக்கூடிய தீம் மன்னிப்பு, அது நம்முடைய வாழ்க்கையில் வச்சு பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்போம். எத்தனை பேருக்கு மன்னிப்பது ஈஸின்னு நினைக்கிறீங்க? இப்போ தான் சாரியெல்லாம் கேட்டேன், அது கேட்டேன், இது கேட்டெல்லாம் சொன்னீங்க. எத்தனை பேர் மன்னிப்பது மிக எளிதுன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் அந்தந்த காரியத்தை பொறுத்து, அந்தந்த ஆளை பொறுத்து. நீங்கள் அமைதியாக்கும் போது எனக்கு தெரியும் இதுதான் ரீசன் அப்படின்ட்டு. யாராவது சில பேர் அவனை மன்னிச்சலாம், அவனை ஆம் வாழ்க்கை சான்ஸு கிடையாது, வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆளை பொறுத்தும் அவன் செய்கிறத பொறுத்து தான் மன்னிக்கிறத, மன்னிப்பு மன்னிப்பு கொடுக்காமல் இருக்கிறத, மன்னிப்பு கொடுக்கறத பற்றி நம்ம யோசிப்போம். அப்போது ஆட்களை பார்த்து தான் நாம் மன்னிக்கிறோம். வேண்டப்பட்ட ஆட்களை மன்னிச்சிடுவோம், வேண்டப்படாத ஆட்களை மன்னிக்க மாட்டோம். இது மன்னிப்பா? அதுதான் காரியம் தான் சொல்கிறேன். அவன் செய்கிற வேலையை பொறுத்து, அவன் செய்யக்கூடிய ஆள் அது பொறுத்து. அப்போது எதெல்லாம் சின்னதாக இருக்கோ அதை நம்ம மன்னிச்சிடுவோம், எதெல்லாம் கொஞ்சம் கனமான காரியம் இருக்கோ அதெல்லாம் மன்னிக்க மாட்டோம். இது மன்னிப்பா? சரி, ஏன் நம்மளால் மன்னிக்க முடியலை? முதல்ல நம்ம ஏன் மன்னிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு ஏன் மன்னிக்க முடியலை அப்படின்னு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஏன் நாம் மன்னிக்க வேண்டும்? ஒன்று, ரொம்ப எளிமையாக, கடவுள் நம்மை மன்னிக்க சொல்லி இருக்கிறார். கடவுள் நம்மை மன்னிக்க சொல்லி இருக்கிறார், அவருடைய கட்டளை அது. கடவுள் மன்னிக்கணும் சொல்லியிருக்கார். பிறருடைய குற்றங்களை எங்கள் மன்னியாது விட்டால் உங்களுடைய குற்றங்களை மன்னிக்க மாட்டோம், அதனால் மற்றவர்களை மன்னிக்கணும். அப்போ கடவுள் நம்மை மன்னிக்க சொல்லியிருக்கிறார். நான் கடவுளை பின்பற்றுவேன், கடவுளை ஆராதிப்பேன், கடவுளை நம்புவேன், கடவுள்கிட்ட வேண்டுவேன், ஆனால் அவர் சொன்னதை நான் கடைபிடிக்க மாட்டேன். இது உண்மையான சீடத்துவம் கிடையாது. அப்போது இயேசு சொன்னதையும் செய்யணும், இயேசுவை நம்பவும் செய்யணும். நான் நம்புவேன் ஆனால் அவர் சொன்னதை செய்ய மாட்டேன் என்றால் இது உண்மையான விசுவாசம், உண்மையான நம்பிக்கை கிடையாது. அப்போது நான் கடவுளை வழிபடுகிறேன் என்றால் நான் அடுத்தவரை மன்னித்து தான் ஆகவேன். இது முதல்ல. ஏன் நான் மன்னிக்கணும்? ஏன்னா நீ கிறிஸ்துவன், நீ இயேசுவை வழிபடுற, நீ கடவுளை ஏற்றுக்கிட்ட, அந்த தெய்வம் நம்மளெல்லாம் மன்னிச்சது, அந்த தெய்வம் நமக்காக சிலுவையில் பாடுபட்டார், சிலுவையில் இருக்கும்போது தன்னை சாகடித்தவனையும் கூட மன்னித்தார். அப்போ அந்த தெய்வத்தை வழிபடுகிற போது அந்த தெய்வத்தை கடவுளை ஏற்றுக்கணும், நாம் மன்னித்து தான் ஆக வேண்டும், வேறு வழி கிடையாது. அப்படியா ஃபாதர்? ஆமாம், வேறு வழி கிடையாது. நீ கடவுளை உண்மையாக வழிபடுகிறாய் என்பதை எதை வச்சு எடை போட முடியும்? நீ அவர் செஞ்சதை செஞ்சால் தான், அவர் என்ன செஞ்சாரோ அதை செஞ்சால் தான் உண்மையாகவே நாம் உண்மையான கிறிஸ்தவர்கள்னு சொல்ல முடியும். அவர் சொன்னதை நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அவர் செய்ய சொன்ன ஒன்றுமே செய்ய மாட்டேன், ஆனால் சும்மா ஜபம் பண்ணுவேன், சும்மா ஜபமாட பண்ணுவேன், பூசை பார்ப்பேன், இறை வார்த்தை படிப்பேன், பிரசங்கத்தை கேட்பேன் அப்படின்னா அதெல்லாம் முழுமையான கிறிஸ்தவருக்கு அடையாளம் அல்ல. அப்போ முதல் ஏன் மன்னிக்கணும்? நாம் ஏன் மன்னிக்கணும்? நாம் கிறிஸ்தவன், நாம் இயேசுவை வழிபடுகிறவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், மன்னிப்பு கொடுத்து ஆகணும். இப்போ சொல்லுங்கள், இவனை மன்னிக்கலாம், இவனை மன்னிக்கக்கூடாது, இதை மன்னிக்கலாம், இதை மன்னிக்கூடாது. அப்படியா சொன்னார் இயேசு? அவர் உயிரை சாகடித்தவனையும் மன்னித்தார். அப்படியால் நமக்கு எவனும் செய்யலை, நம்முடைய உயிரை சாகக்கூடிய அளவுக்கு நமக்கு யாரும் கெடுதல் செய்யலை. அப்போ நாம் என்ன செய்யணும்? எல்லாரையும் மன்னிக்கணும். இவன் இவன் அப்படியெல்லாம் கிடையாது, நோ பாகுபாடெல்லாம் கிடையாது, எல்லாரையும் மன்னிக்கணும், எல்லா செயலுக்கும் மன்னிக்கணும். ஒன்று, ஏன் மன்னிக்கணும்? நாம் கிறிஸ்தவர்கள். ரெண்டாவது, நாம் ஏன் மன்னிக்கணும்? ஏன்னா அவர் நம்ம மன்னிக்கிறார். அவர் மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்க நிறைய பேர் நம்மளை மன்னிக்கிறாங்க. நாம் செய்கிற எல்லா தப்புக்கும் மற்றவங்க தண்டனை கொடுத்தான்னு வச்சிங்களேன், உடம்பு ஃபுல்லாக அடிதான், உடம்பு ஃபுல்லாக அடிதான் வாங்குவோம். நாம் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் மற்றவர்கள் தண்டனை கொடுத்தால், நம்மை காயப்படுத்தினால், அது நமக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நாம் நிறைய இடத்துல அடிபடுவோம். அப்போ மற்றவர்கள் நம்மை எளிதாக மன்னிக்கிறார்கள், நாம் செய்யக்கூடிய காரியங்களை மன்னிக்கிறாங்க. வீட்லேயும் வச்சுக்கோங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள நீங்கள் தப்பு செஞ்சதுக்கெல்லாம் தண்டனை கொடுத்து பாருங்களேன், என்ன ஆகும்? நீங்கள் வேறு பாயிண்ட் வேறு எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிங்களா, வீட்டில் சண்டை போடுறதுக்கு
இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வீட்டில் நீங்கள் செய்த தண்டனைக்கெல்லாம், நீங்கள் செய்த தப்புக்கெல்லாம் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை தண்டிச்சாருன்னா என்ன ஆகும்? முடியாது. அவர் பண்ணுற தப்புக்கெல்லாம் நீங்கள் தண்டனை கொடுத்த என்ன ஆகும்? முடியாது, குடும்பம் நடக்காது. அப்போ பல சமயத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிறோம், விட்டு கொடுத்து போகிறோம், மன்னிச்சுட்டு போகிறோம், பரவாயில்லன்னு சொல்லி விட்டுட்டு போகிறோம். அப்போ அடுத்தவர்கள் நம்மை மன்னிக்கிற போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் மன்னிக்கணும். மன்னிப்பை மட்டும் வாங்கிறது கிடையாது, மன்னிப்பு கொடுக்கறதும் இருக்கு. ஆக அடுத்தவர்கள் நம்மை மன்னிப்பதால் நாமும் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்கணும். ரெண்டு பாயிண்ட். ஒன்று, கடவுள் நம்மை மன்னிக்கிறார், மன்னிக்க சொல்லி இருக்கிறார், மன்னிக்கணும். ரெண்டாவது, மற்றவர்கள் நம்மை மன்னிக்கிறார்கள், அதில் நாமும் அடுத்தவர்களை மன்னிக்க வேண்டும். மூன்றாவது, நாம் ஏன் மன்னிக்கணும்? பிரியமானவர்களே, மன்னிப்புக்கும் மன அமைதிக்கும் ஒற்றுமை இருக்கிறது, தொடர்பு இருக்குது. There's a connection between forgiveness and our heart, அல்லது அவருடைய மைண்ட், அல்லது நம்முடைய லைஃப். நம்முடைய மனசுக்கும் நம்முடைய உடலுக்கும் மன்னிப்புக்கும் தொடர்பு இருக்குது. இன்றைக்கு ஒரு ஆர்டிகல் படிச்சுன்னு இருந்தேன், அது ஒவ்வொரு நோய்க்கும் நம்முடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய சில விஷயங்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு நோய்க்கும் நம்முடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய சில காரியங்களோடு தொடர்பு இருக்குது. நம்முடைய ஸ்ட்ரெஸ், அது ஒரு நோய். நம்முடைய கோபம், அதுக்கு ஒரு நோய். நம்முடைய சோம்பேறித்தனம், அதுக்கு ஒரு நோய். நான் எனக்கு பிடிச்சது எனக்கு நமக்கு என்ன வியாதிக்கு அதை வச்சு தானே பார்க்க முடியும். அப்போ வந்து ரெண்டு நோய், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, அதுக்கு என்னன்னு பார்த்தா சோம்பேறித்தனம் போட்டுருந்தாங்க. அடப்பாவம், நம்ம இன்னும் சோம்பேறியாக தான் இருக்கும் பொழுது. சோம்பேறித்தனம், அது ஒரு உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு சோம்பேறித்தனம், லேசினஸ் அப்படின்றாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நெகட்டிவிட்டிக்கும் எதிர்மறையான காரியங்களுக்கும் நாம் நோய்வாய்ப்படுவதற்கும் இருக்குது. அதில் அதிகமாக வந்த விஷயம் என்னென்னா, யூஆர் நாட் ஃபர்கிவிங். நாம் அடுத்தவர்களை மன்னிக்காமல் இருப்பது நம்முடைய நோய்களுக்கு அது ஆணிவேராக இருக்கிறது. அப்போ நம்ம ஏன் மன்னிக்கணும்? உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், மனசு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் மன்னிக்கணும். புரியும். என் உடம்பு எப்படி இருந்தால் பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. என் உடம்பு கெட்டு போன பிரச்சனை கிடையாது. எனக்கு சுகர் வந்தால் பிரச்சனை கிடையாது. ஹார்ட் அட்டாக் வந்தால் பிரச்சனை கிடையாது. கொலஸ்ட்ரால் வந்தால் பிரச்சனை கிடையாது. எது வந்தாலும் பிரச்சனை கிடையாது, மன்னிக்காது. ஓகே, மன்னிக்க தேவையில்லை. நாம் ஆரோக்கியமாக மன நிம்மதியோடு மன நிறைவோடு இருக்க வேண்டும் என்றால் நான் மன்னித்தாக வேண்டும். மூன்றாவது. நான்காவது, மன்னிக்காதவர்கள் வெற்றி அடைய மாட்டாங்க. மன்னிக்காதவர்கள் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா வெறும் பிஸ்னஸ் காரங்கள் மட்டும் கிடையாது, நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம ஜெயிக்கணும். அப்போ வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா, ஜெயிப்பதற்கு உதவியாக இருப்பது என்னென்னா, நம்முடைய உறவுகள், நம்முடைய ரிலேஷன்ஷிப். ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறாரு, அவர் பிஸ்னஸில் நல்லா வரணும்னா என்ன நல்லா இருக்கணும்? அவர் மற்றவர்களோடு கொண்டிருக்கிற ஒரு உறவுகள். ஒரு பொட்டி கடை வச்சுன்னு இருக்கிறீங்க, அந்த பொட்டி கடை பிஸ்னஸ் நல்லா வரணும்னா அவர் தன்னுடைய கடைக்கு வரவர்களோடு நல்ல உறவு வச்சுக்கணும். வரவங்கிட்டலாம் சண்டை போட்டோம்னா எவனாவது வருவானா? வேணும். அப்போ வெற்றிக்கு நல்ல என்னது தேவை? உறவு தேவை. நல்ல உறவுக்கு என்ன தேவை? மன்னிப்பு தேவை. இப்போ எல்லாருக்கும் நம்ம சண்டை போட்டிருந்தோம்னா நம்முடைய உறவுகள் போயிடும். நம்முடைய உறவுகள் போயிடுச்சு அப்படின்னா வெற்றியும் வராது. அப்போது வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நல்ல உறவுகள் வேண்டும். நல்ல உறவுகள் வேண்டும் என்றால் மன்னிக்கக்கூடிய மனசு வேண்டும். பிரியமானவர்களே, வெற்றி என்பது வெறும் பிஸ்னஸ் கிடையாது. உங்கள் குடும்பம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் உறவு வேண்டும். உங்கள் குடும்பத்தில் உறவு இருந்தால்தான் வெற்றி அடைய முடியும். அதுக்கு என்ன வேண்டும்? மன்னிப்பு. நான்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பூசு முஞ்சி அப்படின்னு நீங்கள் மறந்து தான் போக போகிறீங்க. இங்கே ஞாபகம் இருந்தான்னா வெளியே போய் மறந்துட்டான் என்ன? ஓகே. இறுதியாக நாம் ஏன் மன்னிக்க வேண்டும் அப்படின்னா, மன்னிப்பு நம்மை நல்லவராக மாற்றும். மன்னிப்பு நம்மை புனிதனாக மாற்றும். மரிய கொரத்தி அப்படின்னு சொல்லி ஒரு செயின்ட் இருந்தாங்க. மரிய கொரத்தி ஒரு 12 வயசில் செத்து போனாங்க, கொலை செய்யப்பட்டார்கள். கொலை செஞ்ச யார் அப்படின்னா ஒரு இளைஞன், ஒரு வாலிப பெண். அந்த மரிய கொரத்தி தன் வீட்டில் தனியாக இருக்கிறாங்க. அறிவாளிலாம் கிடையாது, சாதாரண ஒரு படிக்க முடியாத அல்லது படிப்பில் ரொம்ப நாலேஜ் இல்லாத ஒரு சாதாரண பெண், ஆனால் ரொம்ப பக்தியான பெண். அவ வீட்டில் தனியாக இருக்கும்போது ஹலான்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருவன், அலெக்சாண்ட்ரோ அப்படின்னு சொல்லி ஒருவன் அந்த பெண்ணின் மீது காமம் கொள்கிறான். வீட்டில் யாருமே கிடையாது. உள்ளே வந்து அந்த பெண்ணை மரிய கொதட்டியை வந்து கெடுக்க பார்க்கிறான், பாலியல் தொந்தரவு கொடுக்கிறான்.
அவளும் தன்னை காப்பாற்றிக்கொள்ள எவ்வளவோ முயற்சி அடிக்கிறாள். சொல்லுகிறாள், நீ செய்வது பாவம், இது கடவுளுக்கு பிடிக்காது, நடக்கு தான் நீ போவ எல்லாம் சொன்னாலும் கூட அவன் காம வெறி கொண்டு அந்த பெண்ணை தொடுவதற்கும் அந்த கெடுப்பதற்கும் அந்த அந்த வாலிபன் முயற்சிக்கிறான். இறுதியில் அவள் பார்த்தாள், இவனுக்கு இரையாவதை விட செத்து போவது நல்லது என்று நினைக்கிறாள். ஆனால் அவள் நினைத்து கொண்டிருக்கிற போதே தன்னுடைய ஆசைக்கு இணங்கவில்லை என்ற என்பதனால் மரிய குகட்டியை அந்த இளைஞன் 14 தடவை கத்தியால் குத்துகிறான். 14 தடவை அது ஜெயிலுக்கு போயிடான். ஜெயிலில் அவனுக்கு கிடைச்ச தண்டனை 30 வருஷம் தண்டனை. யாருக்கூட பேசுவதில்லை, யாரையும் அவன் பார்ப்பதில்லை. ஒரு குருவானவை பார்க்க போனால் பார்க்க அனுமதிக்கவில்லை. அவன் ஜெயிலில் இருந்தான். அப்போது சமயத்தில் அவன் தூங்கி கொண்டிருக்கிற போது அவனுக்கு ஒரு கனவு. யாரை குத்தி சாகடித்தானோ அந்த மரிய குகட்டி அவருக்கு காட்சி கொடுக்கிறான். சிறைச்சாலை காட்சி கொடுத்து 14 லில்லி மலர்களை அந்த அலன்சாண்டோ அவனிடம் கொடுக்கிறாள் மரிய குகட்டி. அப்போது தான் அவனுடைய வாழ்க்கையில் அந்த 14 லில்லி பூக்கள் என்பது எது கிடையாலும் 14 தடவை தன்னை கத்தியால் குத்தி தன் அவளை 14 தடவை நான் குத்தியிருக்கிறேன், சாகடித்திருக்கிறேன். ஆனால் அவ்வளோ லில்லி மலர்களை என்னிடம் கொடுத்து நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் ஆண்டோடும் ஜெபிக்கிறேன், நீயும் விண்ணகத்துக்கு வர வேண்டும், நீயும் மோட்சத்துக்கு வர வேண்டும் என்று நான் உனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி மறைந்து போனாள். அன்றிலிருந்து அவனுடைய மனதுக்குள்ள ஒரு மாற்றம். அதன் பின்பாக 27ஆம் ஆண்டிலேயே அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது. விடுதலை கிடைத்த உடனே அவன் நேராக எங்கே போனான் அப்படின்னா மரிய குகட்டினுடைய அம்மாவுக்கு சந்திக்க போனான். மரிய குகட்டினுடைய அம்மா சந்திக்க போனான். அம்மா கிட்ட போயிட்டு, நான் தான் உங்கள் பிள்ளையை மகளை கொலை செய்துவிட்டு என்னை மன்னிச்சிடுங்க என்று சொல்லுகிற போது, என்னுடைய மகள் மரிய குகட்டி உன்னை மன்னித்து விட்டாள், அவள் நம்புகிற இயேசு உன்னை மன்னித்து விட்டார், நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நாட்கள்லேயே மரிய குகட்டிக்கு வந்து புனித பட்டம் அருளாளர் பட்டம் கொடுத்தார். அந்த சமயத்தில் அவன் அங்கே இருந்தான். அப்போது தன்னை முழுமையாக மனம் மாறி அந்த அதுக்கு முன்பாகவே இந்த அம்மாவோடு மரிய குகட்டி அம்மாவோடு ஆலயத்துக்கு சென்றான், நன்மை வாங்கினான். கிறிஸ்மஸ் திருப்பலே எல்லா மக்களுக்கு முன்னாடி தான் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பை கேட்டான். கடைசியில் ஒரு நல்ல மனிதனாக அவனும் இறந்தான். பிரியமானவர்களே, ஒரு அரக்கன், ஒரு கொலையாளி, ஒரு கொலை செய்தவன் கூட பல பிரசங்கங்கள் வழியாக மறையுறை வழியாக அல்லது செமினார் வழியாக அல்லது மற்ற கவுன்சிலிங் வழியாக அவன் மனம் மாறலை. அவன் எப்படி மனம் மாறினா, நான் உன்னை மன்னித்து விட்டேன்னு சொல்லி அந்த 14 பூக்களை கொடுத்து நான் உன்னை மன்னிக்கிறேன், நீயும் விண்ணகத்துக்கு வர வேண்டும் என்று அந்த மரிய குகட்டி சொன்ன அந்த மன்னிப்பு தான் ஒருவனை புனிதமாக்கியது. ஆக மன்னிப்பு கொடுக்கிறவர்கள் புனிதமாகிறார்கள், மன்னிப்பை பெறுகிறவர்களும் புனிதமாகிறார்கள். ஏன் மன்னிக்கணும்? நாம் நல்லவனாக இருக்கணும். ஏன் மன்னிக்கணும்? நாம் அடுத்தவர்களை நல்லவர்களாக மாற்றும். ஏன் மன்னிக்க முடியல? நிறைய காரணத்துக்கு டைம் இல்லை. ஒரே ஒரு காரணத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். வி ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் த பாஸ்ட், கடந்த காலத்தையும் நினச்சிருக்கோம். அம்மா அப்படி பண்ணிட்டான், இவன் அப்படி பண்ணிட்டான், இவங்க அப்படி செஞ்சிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. வி ஆர் நாட் ஃபோக்கஸிங் அவர் ஃப்யூச்சர். நாம் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உலகத்தை பார்க்கறது கிடையாது, நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எதிர்கால வாழ்க்கையை பார்க்கறது கிடையாது. எதிர்கால வாழ்க்கையை பார்த்தால் நாம் சந்தோஷமாக வாழ முடியும். ஆனால் பின்னாடியே பார்த்து அவங்க பண்ணிட்டாங்க, அவங்க பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. பிரியமானவர்களே, நாம் எப்போது பின்னோக்கி கண்ணை வந்து கடவுள் பின்னாடி வைக்கிறார், கண் எங்கே வச்சுருக்காரு? முன்னாடி தான் வச்சுருக்காரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையை முன்னோக்கி தான் பார்க்கணும், முன்னோக்கி போகணும். அப்போ கடந்ததை நினைத்து பார்க்கிறப்ப நமக்கு வருத்தம் வரும். அவன் எப்படி பண்ணிட்டான், இப்படி வருத்தம் வரும். வருத்தத்தை அப்படியே மனசில் வச்சுருந்தா அவர் மீது நமக்கு வெறுப்பு வரும். அந்த வெறுப்பு கூடிய நாட்கள் என்ன ஆகும்? அது கோபமாக மாறும். அந்த கோபம் என்னவாக மாறும்? பழி வாங்க வேண்டும் என்று மாறும். பிரியமானவர்களே, நடந்ததை பார்க்காமல் முடிச்சுட்டு நாம் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நாம் மன்னிக்கலாம். அதனால் நம்ம ஏன் மன்னிக்க முடியலனா, எப்பவுமே திங்கிங் அபவுட் த பாஸ்ட், அதை விட்டுட்டு நாம் ஃப்யூச்சரை பார்த்தோம்னா ஒருவேளை மன்னிக்க முடியும். ரெண்டாவது, ஏன் நம்மளால் மன்னிக்க முடியலை அப்படின்னா, மன்னிக்கணும் அதில் ஏன் மன்னிக்கலை அப்படின்னா, வி ஆர் நாட் ப்ரேயர்ஃபுல். நாம் வந்து நல்லா ஜெபிக்க மாட்டோம். இயேசு சொல்ல, உங்களை வெறுப்போருக்காக ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, நாம் வெறுப்போருக்காக, நம்ம துன்பப்படுத்துவதற்காக ஜெபிக்கிறது ஒரு வலிமையான ஒரு ஜெபம். அது அவங்களுக்காக ஜெபிக்கணும். அப்போ தான் அவங்க மனம் மாறாங்களே இல்லையோ, அவங்க மேலே இருக்க கோபம் நம்மக்கிட்டேருந்து போயிடும். ஆக அடுத்தவங்களை
நீங்கள் நேராக போய்ட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது, நேராக போயிட்டு அவங்க கூட பழக முடியாது, நேராக போயிட்டு அவங்க கூட வந்து திருப்பி பேச முடியாது. பரவாயில்ல, அது பண்ணல பரவாயில்ல, ஆனால் நீங்கள் மன்னிச்சிடணும். நான் மன்னிக்கிறேன் சொல்கிறதுக்காக திருப்பி போய் அவங்க கூட பேசணுன்ற அவசியம் இல்லை. நான் மன்னிக்கிறேன் என்பதற்காக அவங்ககிட்ட போய் பழகணும். பழகினா சரி, ஆனால் என்னால் முடியாது, அதனால் நான் மன்னிக்க மாட்டேன் என்பதை விட நான் மன்னிச்சிடுவேன், ஆனால் அவங்ககிட்ட போய் பழகக்கூடிய அளவுக்கு நான் வந்து நல்ல உள்ளம் கிடையாது என்றால் பரவாயில்லை. நான் ஏன் மன்னிக்க மாட்டேன்னா, நான் மன்னித்து அவங்க கூட போய் பேசணும், நான் மன்னித்து அவங்க கூட திருப்பி பழகணும், நான் மன்னித்தா திருப்பி அவன் என் வீட்டுக்கு வரணும், நான் வீட்டுக்கு போகணும். தேவையில்லை, நம்ம அப்படி நினச்சினால்தான் மன்னிக்காமல் இருக்கும், அதெல்லாம் தேவையில்லை. ஃபர்கிவ்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரிகன்சிலியேஷன். மன்னித்தல் வேறு, ஒப்புரவு ஆகுதல் வேறு. நான் மன்னிச்சேன், ஆனால் ஒப்புரவு ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க கூட போய் திருப்பி சேர்ந்துக்கணும் அவசியம் கிடையாது. மன்னிச்சிட்டேன், திருப்பி உன்னை பார்த்தா எனக்கு வெறுப்பு வராது, திருப்பி உன்னை பார்த்தா எனக்கு கோபம் வராது, திருப்பி உன்னை பார்த்தா எனக்கு உன்னை குத்துணும் போல பழிவானு போல் எனக்கு என்ன வராது, பட் ஐ ஃபர்கிவ். ஆனால் திருப்பி உங்க கூட பேசணுமா, அது என்னால் முடியாது. திருப்பி உங்க கூட பழகணுமா, அது என்னால் முடியாது. புரியுமான சில சமயம் நம்ம ஏன் மன்னிக்க முடியாமல் இருக்குன்னா, இது நினச்சிக்கிட்டோம் நான் மன்னிச்ச போய் பேசணும் பொழுது. தேவையில்லை, மன்னிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிரியமான இந்த சிந்தனைகளோடு நாம் நம்முடைய தவ காலத்துக்குள் நாம் செல்வோம். நிறைய பேர் மன்னிக்காமல் இருக்கிறோம் என்றால் இதோட வாய்ப்பு, மன்னிப்போம். மன்னிப்பு நம்மை நல்லவராக்கும், அடுத்தவரையும் நல்லவராய் மாற்றும். எழுந்து நிற்போம்.